Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்கறோம்னா EPFO சந்தாதாரர்களே இந்த தவறை செய்யாதீங்க. வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சந்தாதாரர்களுக்கு மூன்று வகையான திட்டங்கள் உள்ளன. ஊழியர் வருங்கால வைப்பு நிதியும் அதில் ஒன்று. இரண்டாவது ஓய்வூதிய திட்டம். மூன்றாவதாக பணியாளர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீட்டு திட்டம். இடிஎல்ஐ என்பது குடும்ப உறுப்பினர்கள் சேவையில் இருக்கும்போது இறந்தால் அவர்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பாக இபிஎஃப் வழங்கும் பலன்களில் ஒன்றாகும். பிஎஃப் சந்தா செலுத்தும் ஒவ்வொரு ஊழியரும் காப்பீடு செய்யப்பட்டுள்ளனர். எனவே இ நாமினேஷனை சரியாக முடிக்க வேண்டும். இபிஎஸ் மற்றும் இபிஎஃப் திட்டங்களில் பணியாளர் சில தொகையை செலுத்துகிறார்கள். இடிஎல்ஐயில் பணியாளரின் சார்பாக பணிபுரியும் நிறுவனத்தின் முதலாளி பணம் செலுத்துகிறார். இந்த பலனை பெற ஊழியர்கள் ஏதேனும் ஒரு நிறுவனத்தில் ஓராண்டு பணியாற்ற வேண்டும். பணியில் இருந்தபோது மரணம் ஏற்பட்டால் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் பிஎஃப் ஓய்வூதியத்துடன் கூடிய ஓய்வூதியம் மற்றும் இடிஎல்ஐ ஆகியவற்றை கோர வேண்டும். சராசரி மாத சம்பளம் ரூபாய் 15,000 என்றால் 35 × 15,000 ரூபாய் 5.25 லட்சம். அது மட்டுமின்றி ஆர்கனைஸ் போனஸின் கீழ் ரூபாய் 1.75 லட்சம் உங்கள் குடும்பத்தினருக்கு கிடைக்கும். ஆகவே இ நாமினேஷனை தவறாமல் செய்துவிடுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.